ஒரு நாள் விவசாயி இருந்து பாருங்க, அது கூட வேணாம், ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க, அப்ப தெரியும் விவசாயி இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். உழவர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் உழவு தமிழன் யூடியூப் சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாட்டுக்கோழி முட்டைகள் வைத்து எவ்வாறு அடை வைப்பது நாட்டுக்கோழிக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸையும் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஒன்றும் இல்லை காய்ஸ், அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற வேஸ்ட் இந்தமாரி பக்கெட் இல்லை லெதரில் பிளாஸ்டிக்கில் எந்த மாதிரி இருந்தாலும் கோழி கொஞ்சம் உக்காறதுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அளவுக்கும் ஒரு அளவுக்கு அடித்தட்டமான அந்த மணல் அந்த இது போல் அதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்காக ஒரு இது, அதாவது வெட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ ரெடி பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, அதில் மணல், அதாவது மணல் ரொம்பலாம் தேவையில்லை, ஓரளவுக்கு அந்த ஃபுல்லாக கவர் ஆகிற மாரி கொட்டிடணும். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமமான இது தளத்தை உண்டாக்கவும், அதாவது எந்த ஒரு இதுவும் இடர்கள் இடையூறுகள் அந்தமாரி எதுவும் ஏற்படுத்தாத வகையில் அந்தமாரி நம்ம ஒன்று ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் அது சீக்கிரம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா குஞ்சு பொறிக்க வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக செஞ்சாகணும். மணல் மணல் கூட அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம தவிடு தவிடு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணலில் வந்து சில கல் அந்த மாதிரி அப்படி கூட இருக்கலாம். பட் நம்ம தவிடு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாமே ஒரு நைஸான ஃபீல் கிடைக்கும் அந்த உட்காந்துருக்கும் கோழிக்கு. இப்போ தவிடு கொட்டும்போது உங்களுக்கு பார்க்கும்பொழுதே நல்லா தெரியும், நல்லா பாருங்கள், உடனே அந்த இது ஃபுல்லாக சாஃப்ட் ஆகிடும். நல்லா, அதாவது உக்காறதுக்கு ஒரு சாஃப்டான இடம் உண்டான மாரி நமக்கு அதாவது ஃபீல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன நம்ம சொல்ல தேவையில்ல, அதாவது சில விஷயங்கள்லாம் செய்யணும். அது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சில இரும்பு, அப்புறம் கறிக்கொட்டை, அப்புறம் அந்த வரமிளகாய், இது மூன்று பொருளும் அத்தியாவசியமாக போடணும். அது அந்த காலத்துலேருந்தே பின்பற்றிட்டு வராங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சில எந்த ஒரு பூச்சிகள் இடையூறுகள், இப்போ இடிமின்னல் தாக்கினா அந்த சவுண்ட் அப்சார்ப் பண்ணுறதுக்காக இரும்பையும் பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலத்துலேயே. ஸோ நம்ம இப்பயும் அதை பயன்படுத்திட்டு வரலாம், எந்த ஒரு தவறும் இல்லை. ஏன்னா நமக்கு நல்லது நடக்குதுன்னா நம்ம எதை வேணாலும் செய்யலாம், பிறருக்கு தீங்குது அதாவது செய்யாத வகையில் இருந்தால் அதுவே பெட்டர். ஸோ இப்போ இதை இடமாற்றுறதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். அதாவது நல்லா முட்டையை நல்லா சமமாக வச்சுட்டு அந்த கோழி வந்து எடுத்து இதில் வச்சிடும். அந்த கோழி வந்து ஏற்கனவே அது கண்ணாப்பின்னா நிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் இப்போ இடம் மாற்றிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு எல்லா முட்டையும் வந்து சீக்கிரம் இதாகும். இன்னொன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் அடை வச்ச பிறகு அந்த முட்டைகளை, அதாவது அடை வைத்த பிறகு முட்டைகளை வந்து நீங்கள் அடிக்கடி தொடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முட்டையில் இருக்கிற ஹீட் வந்து உங்கள் ஹேண்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் அது கூழ் முட்டை அதாவது வேஸ்ட் ஆகிடும், அந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது காய்ஸ். ஸோ இந்த சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி, அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்புகள் பூச்சிகள் அதாவது எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சேஃபான இடத்துல வைங்க. அப்போ தான் இல்லைனா உயிர்கோழி தாய் கோழிக்கே ஆபத்து வர மாதிரி வச்சிங்கன்னா முதலும் போயிடும், எல்லாமே போயிடும். ஸோ அந்த வகையிலையும் நம்ம பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ காய்ஸ், இதுதான் அந்த வீடியோ. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்